கரெக்டாக சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிறுதானிய அடை வந்து நம்ம ரெடிமேடா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுல வந்து கொழுக்கட்டை பண்ணலாம், அதுக்கப்புறம் புட்டு பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம். இந்த மாவு வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடையும் பண்ணலாம். இந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், இல்லைன்னா நான் பின் பண்ணி வச்சதான் நீங்க பாத்துக்கோங்க. இது எப்படி செய்யலாம், இல்லைன்னா வீடியோவில் என் ஸ்க்ரீன்லேயே வைக்கிறேன், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்குங்க. இப்போ அந்த மாவு வச்சுட்டு எப்படி வந்து சூப்பரான இனிப்பு அடையும் கார அடை ரெண்டுமே எப்படி செய்யலாம், பசங்களுக்கு ஈவினிங்லலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கோ சரி, இல்லை அந்த இன்டர்வல் பீரியடில் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கெல்லாம் வந்து சிறுதானியத்தை வச்சே நம்ம வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம், அடை செஞ்சு கொடுக்கலாம். இனிப்படை கார அடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். கார அடைக்கி இந்த பாத்திரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார அடைக்கி வெங்காயம் இதெல்லாம் வேணுன்றதெல்லாம் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இனிப்பு அடைக்கி நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன் அப்படின்னா இதில் கால் டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம், ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். பாருங்கள் இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், ஏலக்காய் பொடி வந்து ரெண்டு பெஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். இது வந்து கார அடை செய்யறதுக்கு நம்ம என்னென்னலாம் போட்டு நம்ம செய்யலான்றதை பார்ப்போம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், இதுலேயே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கணும் போதும். இது நல்லா பொரியட்டும். இதுலேயே வந்து ரெண்டு இருக்க அளவுக்கு கருவேப்பிலையே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் மூணு பச்சை மிளகாயும் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே பாருங்கள் வேர்க்கல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதுலேயே ஒரு கால் இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த இதில் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுவோம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் லேசாக வதங்கினா போதும். இப்போ இதுலேயே வந்து நல்ல டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுதான் நல்லா கரைஞ்சிருச்சேன். இப்போ இந்த அளவுக்கு கெட்டி பழகம் இருந்தால் போதும். பாருங்கள் எதுவுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மல்லி இறையை தூவி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் வெள்ளம் பாகம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சூட்லேயே நெய்யை வந்து நல்லா கரைஞ்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எதாவது கார அடைக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதே நேரத்தில் இனிப்பு அடைக்கும் நம்ம வந்து வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுப்போம். ரொம்ப தண்ணி ஊற்றியெல்லாம் காய்ச்ச வேணாம், கெட்டியாக காய்ச்சி வச்சுக்கணும். வாங்க இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணலான்றது பார்த்துருவோம். பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு நாலு கரண்டி அளவுக்கு சிறுதானிய மாவு எடுத்துக்குவோம், அதான் இடியாப்ப மாவு எடுத்துக்குவோம். நாலு கரண்டி அளவுக்கு எடுத்தாச்சு. இனிப்பு அடைக்கி மூணு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கலாம்.
சில வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஏலக்காயோட சக்காய் எல்லாமே வந்துருச்சு பாருங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம வந்து இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இனிப்போட சுவையை வந்து தூக்கி கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கிற இந்த வெள்ளைப்பாக எடுத்து அதை ஊற்றிடலாம். ஏன்னா இது ஏற்கனவே வறுத்த மாவு அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம மாவு பிணையறதுக்கு பத்தலை அப்படின்னா, தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போக்கி வெள்ளைப்பாக எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்க, இதில் வெது வெதுன்னு இருக்க தண்ணி வச்சுருக்கேன். கை பொறுக்கிற அளவுக்கு இருக்க சூடு, இந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதில் நம்ம மாவு வந்து தளர்த்தியாக இருக்கணும், அதாவது அடை தட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிணைஞ்சிக்குங்க. இப்படி இருந்ததுனால தான் நமக்கு தட்டுறது கரெக்டாக இருக்கும். பாருங்க, நான் தட்டி காட்டுறேன். தட்டுறதுக்கு நல்லா வரும். தோசைக்கல்லில் போட்டு செய்யும் போது நல்லா வேகும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு தலை தலான்னு இருக்கணும்னு சொன்னது. இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெது வெதுன்னு இருக்க தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். வறுத்தது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம். இப்படி போடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் இந்த அளவுக்கு நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆகட்டும். ஊறினதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. இலை எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கலாம். நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து உருட்டிக்கலாம். தளர்த்தியாக வேணும் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த பெருசுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம்.
நல்லா வேகட்டும். இது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஸ்லோவாக வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இனிப்பு அடை செஞ்சு காமிச்சிடுறேன். இதை தட்டை மூடி வச்சுருங்க, அப்போ மாவு காயாமல் இருக்கும். இனிப்பு அடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இனிப்பு அடை செய்யும் போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக நெய் வச்சுக்கலாம் பக்கத்தில். கொஞ்சம் கையில் நினச்சிக்குவோம், நினச்சிட்டு இப்படி இப்படி தட்டி விடலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்து வச்சிடலாம். அது இனிப்பு அடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நெய் ஊற்றலாம். நல்லா இருக்கும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு சிலர் வந்து இதிலே வச்சு தட்டுவாங்க, அது நமக்கு அனல் பறக்குன்றதுனால நான் என் வாழை இலையில வச்சு தட்டிக்குவேன். எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து பரிமாறிடலாம். இந்த கார இடைக்கு எதுவும் தொட்டுக்கிறதுக்கு வேணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேர்க்கடல சட்னி வந்து வச்சுருக்கேன், அதனால் நான் அதை வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இனிப்பு அடையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. சிறுதானியத்தில் இந்த அளவுக்கு வந்து நம்ம இனிப்பு அடை செய்ய முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும். நீங்கள் இதே மாதிரி மாவு வச்சுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் இல்லையா, செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட மாச்சு சமையல். தேங்க்யூ.